பொதுவாகவே எல்லாரையும் கௌரவம் செஞ்சுட்டு அப்போ இது பண்ணுவாங்க. ஆனால் என்னுடைய இன்றைய விண்ணப்பம் என்னென்னா, ஐயா அவர்களுடைய ஆசைகளோட இதை ஆரம்பிக்கணும்னு சொல்லி அதனால் மைக்கை சார்கிட்ட கொடுக்குறேன். உங்களுடைய ஆசைகள் வைத்து இப்போ நிகழ்ச்சியை துவக்கம். அதன் விளைவு இந்த கலைக்கூடத்தில் வெளிப்பட்டது. வள்ளுவர் இல்லிசை குழு பொன்விழா நற்கோலம் பூண்ட ஆனந்தாசிரமத்திற்கும் வெள்ளி விழா வீரழில் சூடிய யோகாஞ்சலி நாட்டியாலயாவுக்கும் பவள விழா நாயகியார் பாசத்தாயார் பல்கலை பூம்பொழில் புதுவை கலைமாமணி திருமதி மீனாட்சி தேவி பவனானியாம் அம்மாஜிக்கும் ஒரு கைத்தட்டு அழு கொடுங்க. ஏன் கைத்தட்டுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? எனக்கு வேணாம், அவன் அம்மா பேரை சொல்கிறான் இல்லவ. ஓர் ஐநூறு ஒளிர் பால் வெண் பிறை கண்ட 500 பிறை கண்டவர் நம்முடைய டாக்டர் ஆனந்த பாலயோகி பவனானி அவர்கள். 1000 பிறை கண்டவர் 80 வயது நிறைந்தவர். நான் 1000த்தெல்லாம் கடந்து 7 ஆண்டுக்கு மேலே ஆயிடுது. டாக்டர் ஆனந்த பாலயோகி பவனானி அவர்களுக்கும் அவர்தம் குடும்பத்திற்கும் டாக்டர் கீதானந்த கிரி குரு மகராஜ் யோகா குடும்ப முழுமைக்கும் அளிக்கப்பட்ட அன்பு வாழ்த்து. அறத்தால் பொருள் தேடி அப்பொருளால் இன்பம். ஆனந்த பெயர் இல்லையா? அறத்தால் பொருள் தேடி அப்பொருளால் இன்பம் பெறத்தான் மனித பிறப்பு என்று உரைத்தால் சிறந்த நெறியால் உலகிடையே வாழும் நிறைவுடனே ஓங்கிடுக நீடு இவ்வண்ணம் ஈ பட்டாபிராமன். இது வெள்ளி விழா வாழ்த்து. இது வெள்ளியால் செய்யப்பட்டது. இதை டாக்டர் ஆனந்த பாலயோகி பவனானி அவர்கள் கையிலே ஒப்படைக்கின்றேன். இங்கே பாருங்க, இது பொன் விழா. இது பொன் விழா வாழ்த்து அம்மாஜிக்கு. ஏனென்றால் லாங் லாங் ஏகோ சோ லாங் ஏகோன்னு அந்த காலத்திலேருந்து அவங்கள நான் பார்த்துன்னு இருக்கிறேன். சுவாமிஜியும் பார்த்துருக்கிறேன். இந்த டாக்டர் ஆனந்த பாலயோகி இங்கே நம்ம படத்தில் பார்த்தோமே அதை போல சின்ன குழந்தையாக இருக்கும்போது பார்த்துருக்கிறேன். எனக்கு 50-60 ஆண்டுகளாக நல்ல பழக்கம்தான். அம்மாவுக்கு அம்மாஜிக்கு
பல்கலை பூம்பொழில் என்ற பட்டம் மிகவும் பொருத்தமானது. பல்கலை பூம்பொழில் இது எப்போதோ கொடுக்கப்பட்டு விட்டது. பல்கலை செம்மல் யாருக்கு? அது டாக்டர் ஆனந்த பாலயோகி பவனானி அவர்களுக்கு. இதை நம்முடைய அம்மாஜி அவர்களுக்கு பொன் விழா வாழ்த்தாக அளிக்கின்றேன். கோல்டன் ஜூபிலி. பெரியவர்களே, காலையிலிருந்து இந்த கலை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருந்தன. பாடலும் சரி, ஆடலும் சரி, யோகாவும் எவ்வளவு கடினமானவை என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். இந்த மாணவ மாணவியருக்கும் பக்கவாத்தியம் வாசித்தார்களே, அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை, பாராட்டை, வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த வெள்ளி விழா காணுகின்ற யோகாஞ்சலி நாட்டியாலயத்துக்கும், பொன் விழா காணுகின்ற ஆனந்தாசிரமத்திற்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்தினை தெரிவித்து, உங்கள் சார்பாக தெரிவித்து நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஐ ரிக்வெஸ்ட் அம்மாஜி டு ஆனர் புலவர் பட்டாபிராமன் சார் அட் திஸ் டைம். ஹலோ, ஹலோ, செக் செக், ஹலோ, மைக் டெஸ்டிங், ஹலோ, 1 2 3, ஹலோ, செக் செக் செக், ஹலோ, ஹலோ, செக். We have a very eminent group of people here today, and I request also our Vaidyanathan sir to please come to the stage and be with us. Again, one of our proud parents of Yoganjali Natyalayam, along with Vanaja ma'am, father of now the young Dr. Amrita. And it's wonderful when our families, Yognath families, are with us. We welcome you, sir. There are many people who achieve very great heights in their own personal life, in public life, but then there are very few who can share it with others in a generous manner. I think the greatest joy is for the teachers, the acharya, because they are the ones who can share what they have learned with the students, passing it on for prosperity and posterity. In that way, today we wish to honor two of the very eminent acharyas of our yoga family, the worldwide yoga family. And I request Ammaji at this time to honor Professor T.M. Srinivasan sir, who is with us. Sir is one of the greatest scientists of India. He went to the USA, chose to come back and share that wonderful knowledge, and through the SBASA Yoga University has guided so many people into their PhDs and other work, and has for me been personally a very dear mentor. And today we are happy to have ma'am also with us, madam also with us today. And in recognition, sir was very much associated with Swamiji, with Ammaji, now nearly 5 decades. And that is why it is very special. I requested sir to be with us today. And I request Ammaji on this occasion to honor sir on our behalf with the title of Acharya Ratna Shironmani, in recognition of his wonderful contribution for yoga, for science, and for humanity.
honoring T.M. Srinivasan sir, one of the great sons of Mother India. A human being par excellence, someone who is shedding light on the ignorance, a true teacher, a very wonderful acharya who has guided and is guiding so many. This is our small, humble recognition for his wonderful work. And I request Ammaji. A big round of applause for Professor T.M. Srinivasan sir being awarded the Acharya Ratna Shironmani on behalf of Yoga Jeevan at Satsanga today for his wonderful contribution in the field of science, yoga, and his selfless service for the cause of humanity itself. Thank you so much, sir. We request you, sir, on this occasion to just address and give your blessings. Ellarkum namaskaram. I will talk in English because we have some people who may not quite get the beauty of Tamil language. I met Swamiji probably in early 80s. I came to his ashram and he took great care of me along with Ammaji. And that is the cutout you see here. This is how I met Ammaji first. And then this little boy who was running between our legs was there, who has now bloomed into a beautiful soul, a great teacher. Also, it is not simply teaching yoga. As he himself said, what is yoga? Yoga na enna sir talaiya nikkalam sir illa ipdi kaala eduthu kavithukku pinnadi potukalam andha or attitude eppadi nama manappanvai eppadi irukkenu paakanum. Attitude change is very required, especially today. If you look around the world is getting split in so many factions. That cannot happen because there is a problem with humanity, our psychology. I don't want to say much about physiology. Our professor is there and our doctor is there. So psychology must be brought back to yogic tradition or a tradition that is supported by yoga. Somebody asked me from some other country, she was interviewing me, she asked me, do you belong to yoga family? That is when my father was yoga, doing yoga, etc. My answer to her was, madam, do you belong to a family who eat food? And she didn't know what it was. I said, look, yoga is in our blood. Like all of us eat, we also do yoga. Some people went to the field to express their love for humanity by cultivating rice or whatever. Other people were teaching, other people were doing other things. So other people are building fantastic temples. All that yoga, what is yoga? Only one thing I can say in India is yogaha karmasu kausalam. Yogaha karmasu kausalam, perfection in action. And I am so happy because that's what we saw on the stage the whole of today. Thanks to Ammaji, thanks to our Dr. G, and of course our Guruji, he is here. I'm sure when I come to Pondicherry, I feel Guruji. Absolutely, his presence is here. I'm sure he is blessing us. And thank you very much for being part of this group. And I really appreciate taking, not yoga anybody can do, but dancing, music, etc. must be cultivated. Is enough. You cannot cultivate anything which is not there, right? You can't simply say, come mango tree, it won't come. You have to cultivate the mango tree. Mango tree seed is already there. So they have brought these wonderful little children and youngsters to come and take care of not of themselves, but of the future generations of this country. And I'm so happy because when I go back home and lie in my bed and think about it, I said,
what a future we are going to have. And somebody said, I want to come back and look at this. That's fantastic. So thanks again to all of you, especially Amaji here, who's such a yeoman service to us by teaching and sharing their extensive knowledge in yoga, in arts, performing arts, and bringing up a new generation, as it were, to this country. Thank you very much. Thank you so much, sir. I would like all of you to think a little bit tonight. And you can see on the stage people who have tried to live yoga. And Dr. Srinivasan is definitely one of them. Many of you young children, you are aspiring to become engineers, doctors, lawyers, enter the profession. All right, that's all right. You can pass your exams and get high marks. But can you become good human beings? Can you become decent human beings? Can you become people who add to the welfare of the world? That's the question you have to ask. And there are so many role models here in India, and Dr. Srinivasan is one of them. He is a great soul who was able to combine the Western attitude and training of the brain with our old Indian idea of consciousness. He could have lived in the United States. He could have had a very successful career, materially and otherwise. But he chose to come back to India. He's a wonderful writer, a wonderful teacher, a great inspirator. And he is at the age of 80. He's still very alert, very aware. Today he and his wife undertook a long travel from Chennai to Cuddalore, came back here, and still are able to sit through 2 or 3 hours of quite intense stimulation, very intense stimulation. So you children, you have to find the right heroes. You are worshiping all the cricketers, you're worshiping all the cinema people. But there are so many great heroes in our culture. And Dr. Srinivasan is definitely one of them, supported by his wife, who's also highly educated, and a teacher, and an educator in her own right. Living decent lives, living clean lives, living disciplined lives. And as doctor said, if we have to give one good definition of yoga, it's yoga karmasu kaushalam. That is the most important thing. To be skillful in action. And that doesn't just mean doing good asanas on stage or dancing well. But to live skillfully. To live skillfully in the family life. To live skillfully in the professional life. To live skillfully in the community life. And we'd like to welcome one of our favorite people to the stage. I know. So welcome to you, Tiru Shiva, one of the great yogis also of our town. He is one of our leading political leaders, but he has that spiritual inclination. And if you want to speak to him about yoga, you can speak very intelligently to him. A very good supporter of all the good causes. So we would like all you children, remember what we taught you? Let's remind you, what do we talk about? Sit straight. Sit straight. Be quiet. Listen. Do you remember that one? Say it all together. Sit straight. Be quiet. Listen. Sit straight. Sit straight. Be quiet. Listen. Once more, don't forget. Sit straight. Be quiet. Listen. V.
The other great definition of yoga, yoga chitta vritti nirodha. That's the same thing. Sit straight, be quiet, and listen. Isn't it? That's yoga chitta vritti nirodha. All we have to do, as Ramana Maharishi said, they said, what shall we do? He said, be quiet. Summa ira. That's all we need. Be quiet. Sit straight. Louder, I can't hear you. Sit straight. Be quiet. Listen. That's Yognat Yoga Sutra. The Yognat Yoga Sutra. Huh? Be quiet and listen. That is all you know and all you need to know about yoga. So again, I'm really very personally pleased because I've known Dr. Srinivasan for decades. And I've watched his career, I've watched his life, I've read his articles, met him many times. He was very dear to Swamiji. He was one of the people that Swamiji admired very much in our Indian community. You're very fortunate to be in the company of people like this. Don't spoil it by talking too much. Thank you, Amma, for the reminder. Namade Yoganjali Natyalayam Oradiyam Petta Thogudhi Nudiya MLA Agiya Namade Annan Siva Avargalai Varavethu Avarum Yoganjali Natyalayam Parent Avarudiya Paiyan Karthik Namakita Padicha Adunda. He is also a parent. He has been a supporter. And we welcome you, sir, very much on this occasion. I request our Siva sir, avargal, namadu oliyam pettu thogudiyila enikkume engalukku Yoganjali Natyalayathukku parivoornama support kudukkaraaru. Avar ayya avargal namakku sila vaarthaigal koori vaazhthumaaru anbudan kettukolgindrom. அன்பார்ந்த மிக எழுச்சியோடு நடைபெறுகின்ற நம்முடைய யோகாஞ்சலி நாட்டியாலயனுடைய 50வது ஆண்டு சிறப்பு விழாவாக நடக்கின்ற இந்த விழாவிற்கு வந்திருந்து வாழ்த்திருக்கின்ற அரசியல் கட்சியினுடைய தலைவர்களிலிருந்து நம்முடைய புதுச்சேரி முதல்வர் வரை அமைச்சர் பெருமக்கள் வரை வரவிருக்கிறார்கள். இதை தாண்டி இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது கலந்து கொண்டு வாழ்த்து கொண்டிருக்கின்ற என்னுடைய ஆசிரியர் புலவர் ஐயா பட்டாபிராமன் அவர்களே, ஐயா சுற்றுலாத்துறையுடைய முன்னாள் இயக்குனர் பெரியவர் ஐயா சிவசண்முகம் அவர்களே, நம்முடைய ஜோதி கண்மூர்த்தியினுடைய இயக்குனர் வைத்தியநாதன் அவர்களே, ஐயா பெரியவர் அர்த்தநாதி அவர்களே, திரு சீனிவாசன் அவர்கள் மனைவி அவர்களே, டாக்டர் மதன்மோகன் அவர்களே, உஷா அவர்களே, இந்த யோகாஞ்சலி நாட்டியாலயவை புதுச்சேரியில் மிக சிறப்பாக தோய்வின்றி இத்தனை ஆண்டு காலம் மிக அற்புதமாக நடத்தியிருக்கின்ற நம்முடைய அம்மையார் மீனாட்சி அம்மையார் அவர்களே, அவருடைய புதல்வர் நம்முடைய பாலா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே இது கலந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இந்த யோகாஞ்சலி நாட்டியாலயனுடைய ஆசிரியர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கண்ட வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த யோகாஞ்சலி நாட்டியாலயா ஒரு நாட்டியாலயா மட்டும் இல்லாமல் இசையிலிருந்து நாடகத்திலிருந்து நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு யோகா வரைக்கும் அற்புதமாக சொல்லி தருகின்ற ஒரு 50 ஆண்டு காலமாக மிக நல்ல முறையிலே புதுச்சேரியில் இந்த கலையை வளர்த்து வருகிறார்கள். நான் கொஞ்சம் நினச்சி பார்க்குறேன், நம்முடைய யோகாஞ்சலி நாட்டியாலயா இல்லைன்னா
புதுச்சேரியில் இந்த 50 ஆண்டு காலத்தில் இந்த அளவிற்கு மிகச்சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஏழை எளிய மக்கள், மிகச்சாதாரணவங்க, இந்த கலையை விரும்புகிறவங்க, தன் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு சால ஒரு காலத்தில் முடியாது. இன்றைக்கி நேராட்டும் போது யோகாஞ்சலி நாட்டியாளர் விட்டு வந்துடலாம். இன்றைக்கி அதுக்கப்புறம் நிறையா இவங்ககிட்ட படித்து வெளியில் வந்தவங்க நிறையா ஆரம்பிச்சிருக்காங்க. புதுச்சேரியில் நிறைய அமைப்புகள் இருக்குது. இருந்தாலும் இன்று தொடக்கமாக நம்முடைய கலையை, நம்முடைய நாட்டினுடைய பிரதான கலையை நாம் எல்லாம் மறந்து போன நிலையில் இதை என்னுடைய சாமிஜி அவர்கள் இங்கே வந்து நம்முடைய மீனாட்சி தேவி அம்மையார் அவருடைய அந்த ஒத்துழைப்பால் மிகச்சிறந்த அளவில் இத்தனை ஆண்டு காலம் இவ்வளோ சிறப்பாக நடத்த முடியுமான்ற அளவிற்கு மிக சிறப்பாக இதை நடத்தி வந்திருக்கின்றவர்களுக்கு நான் புதுச்சேரியில் இருக்கின்ற புதுச்சேரி வாழ் மக்களின் சார்பாக நம் கலாச்சாரத்தை, நம்முடைய பண்பாட்டை நேசிக்கின்றது சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து அவர்கள் நான் ஒரு முறை பேசும்போது சொன்னான், 25 வருஷத்துக்கு முன்னே இந்த நிகழ்ச்சியில் நான் முதல் முறை எம்எல்ஏ இருக்கும் போதே கலந்துருக்கேன். ஆனால் இதனுடைய ஆலமரம் மாதிரி இது இதில் இருக்கிறவங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளையாக இருந்த பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி வந்து இதில் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. பலர் வந்து தனியாக இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கலை புதுச்சேரி முழுக்க இல்லாமல் வெளிநாடுகள் முழுக்க இல்லாமல் நம்ம மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் இன்றைக்கி பரவி இருக்கிறது. அந்த அளவிற்கு இதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு உழைத்து வந்திருக்கின்ற நம்முடைய டாக்டர் அவர்களுக்கு என்னுடைய முழுமையான அன்பையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவில் தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலம் நானும் ஒரு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவன் என்ற முறையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். நம்முடைய டாக்டர் அவர் பேசும்போது சொன்னார், நான் என்னுடைய பிள்ளைங்களாம் வந்து என்னுடைய நானும் இந்த பேரண்ட்ஸு இங்கே படிக்கிற பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸ் மாரி நானும் ஒரு ஆளுன்னு சொன்னார். அது உண்மை தான். என்னுடைய பிள்ளைகள்லாம் வந்து மட்டும் இல்லை, என் தங்கச்சி பிள்ளைங்க, அக்கா பிள்ளைங்க எல்லாருமே இங்கேருந்து தேடி தான் வெளியே வந்திருக்காங்க. இன்றைக்கி ரெண்டு பிள்ளைங்க என்ன டாக்டர் படிக்கிறாங்கன்னா அதுக்குள்ள ஒழுக்கமோ நிதானமோ அந்த கற்கின்ற திறமையும் இங்கே வந்து சேர்ந்ததால் ஒரு 5 ஆண்டு காலம் இங்கே இருக்கும்பொழுது அவங்களுக்கு அது ஏற்பட்டுன்னு சொல்கிறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இன்றைக்கி வந்து இந்த கலை வந்து ஏதோ யோகா வந்து கற்றுக்கும்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை தாண்டி அதில் இருக்கிற முக்கியமான விஷயம் ஞாபக சக்தியும் ஒழுக்கமும், முக்கியமாக ஒழுக்கமும் ஞாபக சக்தியும் நல்ல உடற்பயிற்சியும் ரத்த ஓட்டம் பிள்ளைகளுக்கு கிடைத்து அது அவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க அந்த உரத்தை நாம் கொடுக்கின்ற அளவில் இந்த யோகா நாட்டை நமக்கு தந்திருக்கிறார்கள். அவற்றை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த விழா மென்மேலும் ஆண்டுதோறும் மிக சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Nandri Ayya, I request Kian Escort Satya Prem, who has come all the way from Australia to be with us. I request you to please come to the dais. Satya Prem is representing the International Yoga Teachers Association as well as the Australian Association of Yoga Therapists, both who have given us great support for this event. We now would like to go on and honor another very great man, someone who is one of the simplest, humblest, gracious, benevolent mentors you could ever guess in your life. You could never guess to have, and well, no guesses about that. It is our Professor Madan Mohan sir, a very, very great man, someone who I have grown up seeing, watching, trying to emulate and learn from. So at this time, I request Ammaji to honor Professor Madan Mohan sir and bestow upon him the award of Acharya Ratna Shironmani in recognition of his wonderful sharing of the knowledge of our culture, of yoga, of medicine, and being such a wonderful role model for so many of the young people in medicine, yoga, yoga therapy and the scientific world. I request our Shiva sir to felicitate. Amma, sir will felicitate and you give. A very wonderful opportunity to felicitate one of the very great mentors of the yoga medicine, yoga field, yoga therapy field, someone who has served with distinction at JIPMA, at Mahatma Gandhi Shri Balaji Vidyapeeth, and now in the Alpade Vidu Medical College. Sir doesn't believe in retirement. So they keep on trying to retire him and he keeps on saying, I'm going to do something new. Madan Mohan sir ku karavali elupi avarudaiya and adbhutamana vaazhnal sevaiyai paarattukindrom. Acharya Ratna Shironmani Award, ஐயாவுக்கு இந்த நேரத்தில்
Amma avargal matrum namade mandamige MLA sir avargal valangi irukkranga. We appreciate. Yes. We have the wonderful opportunity to honor a very wonderful woman of Pondicherry. Pondicherry la vandu Bharathiya sonnadu pole pudumai pengal apdi namm andha pattiyala paathona one of the topmost names will be our Usha akka. Chellamma avangala akka endre na solluven ena from my childhood I've seen one of the topmost lawyers, the advocates of Pondicherry, serving the society through the legal field. And on behalf of Yoganjali Natyalayam, I request Ammaji, I request our MLA sir, I request all the senior people to honor Usha akka at this time with the award of Seva Ratna Shironmani, awarding for her wonderful service in the field of the legal service for the needy and for so many people, and someone who has shown that the woman power can be at the top and help so many people. Really one of those amazing women of Pondicherry. Pondicherry is blessed to have such wonderful women, and we congratulate Akka on this occasion. On behalf of our Chinnamulya Chavadi Panchayat, the place where ICYR is located, they want to honor Amma on this occasion, and they'll be honoring. ICYR is located at Chinnamulya Chavadi, and the Panchayat members honoring Amma and felicitating on this occasion. Where they are. On this occasion, I request we'll be honoring Satya Prem, and then request her to give the blessings from the IYTA. So we request you to please come and say a few words on the occasion. So, dear Dr.Ananda and Amaji, the International Yoga Teachers Association sends hearty congratulations on behalf of your organization, your dear mother, your esteemed father, and Dr.Ananda. Also, the ICYER, which was founded by your esteemed father, Dr. Swami Gitananda Giri, Guru Maharaj, in 1968. Our Australian Association has had long associations with your center. And in fact, our founding member, Roma Blair, invited your father to come and be in Sydney, Australia, to give workshops and conference in the year 1975, with also Amaji. So thank you very much for that occasion. Also, for many, many years, Dr. Ananda has given many workshops, conferences to many, many people in Australia, and it has been so well received. So thank you very much for spreading the word of yoga in such a wonderful way. We wish you all the very best for many, many years to come. So this has been signed by our president of the IYTA, the International Yoga Teachers Australian Association, Astrid Pickup. So I am the messenger.
I also am the messenger for the Australian Association of Yoga Therapists, and this message comes from the president, Karen Shalshir, and I'm the person that delivers it. So it says, please accept my greetings via my representative, Satya Prema Gibson, who is giving this message on behalf of the whole organization. It's such a special time, 50 years anniversary at this time, and also the Silver Jubilee also. As president of the Australian Association of Yoga Therapists, I would like to take the opportunity to congratulate you all for all that has been accomplished during the many years that your organization has been running. Also, Dr. Ananda has been the advisor for Australian Association of Yoga Therapies. So he's really learned, he's given his wisdom, his experience in such a valuable way, and it has been treasured by the many, many people who are training and have trained to be yoga therapists. So again, the very, very best wishes from the Australian Association of Yoga Therapists. I'm also the messenger from Dr. Gaustubh Desikachar from the Krishnamacharya tradition. He has given this wonderful, wonderful present with a letter written in gold to represent the Golden Jubilee year. So I give this to Amaji. Just on a personal note, many years ago I was passing through Pondicherry and I happened to come to a yoga event and all the young people were giving yoga asana and their demonstrations were absolutely wonderful. They gave their understanding of yoga and I was deeply impressed. And then I saw Swami Gitananda, and he was the organizer with such vitality and enthusiasm, and I took away that impression and I understood why he was called the Lion of Pondicherry. So I'm really pleased that I had that experience. When I looked over my old yoga back copies of yoga journals, I found this one. Wow. Of Swami Gitananda Giri Maharaj. And so that was written for this magazine in 1992, when Howard Kent from the UK had a great yoga organization. And so the article is about the warmth and hospitality of Swami Gitananda. So it's been an honor to have met him. It's an honor to be here today to spread yoga throughout the world. My honor. Godless. Thank you so much, Satya Prem. I request Ammaji to honor Satya Prem, who has come all the way from Australia to be with us. Australia lindu nammudaiya swamiji nudaiya parampariyathila andha yogathinudaiya andha sevaiya paarati avanga pesi irukranga avargalukku amma sarvla. We take this opportunity to honor our respected representative to Pondicherry, Shri John Kumar sir, on this occasion.
Before we go on with a few more cultural events, we are awaiting our CM sir's arrival. But what we will do is we will honor our dignitaries on stage, continue with a few cultural events. As soon as our respected CM sir comes, we will come back to the stage. So we take this occasion to honor Ardhanari sir. Honoring Shivashanmugam sir. Shivashanmugam sir vandu nammalku romba special ena vandu Yoganjali Natyalayam foundation, the inauguration of Yoganjali Natyalayam in March 1993 sarada adhu chief guest ah undar appo vandu director of tourism ah undar. அதுபோலவே பாண்டிச்சேரி கவர்மெண்ட்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடந்த யோகா ஃபெஸ்டிவல் டைமோ சாரதா வந்து டைரக்டர் டூரிசம். ஸோ வி ஆர் வெரி பிளேஸ் டு ஹேவ் தட் ஃபுல் 25 இயர்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வித் சார். ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிமார்க் அண்ட் கிவ் மை கிராட்டிட்யூட் டு மிஸ்டர் சண்முக சார். He was the director of tourism when the first yoga festival was held. And due to his efforts, that festival has been held almost every year. And he became, after that festival, he was just in the government service as a director in the tourism department. But after the yoga festival, he became very, very interested in yoga. And now he knows so much about yoga. In fact, he wrote the speech for the Lieutenant Governor, the inaugural session that day, and a very beautiful speech. And he was also the founder, he was there the very day we founded Yoganjali. He was one of our chief guests. So sir, we're very happy on this occasion that you've been able to come. We wish to honor at this time our Vaidyanathan sir, a great supporter of Yoganjali, a proud parent of Yoganjali also. On this occasion, Ardhanari sir wishes to honor Amma with a special blessing from Annamalaya and Unnamalayammal from the Thirunamalai, the images. On this occasion, he is blessing Amma with the image. On behalf of the people. We thank all our guests for being with us. We request you to come back to the audience side, and we continue with a few more events. As soon as our respected CM sir comes, we'll be coming back to stage.